என்னமோ தெரியல இந்த வருஷம் வந்து மிகப்பெரிய கலைஞர் எல்லாம் நம்ம தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரி வந்து இழந்துட்டே இருக்கு. விவேக் சார், மயில்சாமி, சந்தானபாரி சார், தம்பி சிவாஜி சார், தொடர்ந்து தமிழ் சினிமா வந்து இழப்புகளை சந்திச்சுட்டே இருக்கு. இந்த இழப்பு வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா மாரிமுத்துன்னு உங்களால் சொல்லப்படுகிற சேதுபதினு நான் சொல்கிற என்னுடைய நண்பர் அவர், நானும் சேதுபதி சாரும், அதாவது மாரிமுத்து அவர்களும் எஜே சூர்யா சார்கிட்ட நியூ படத்தில் ஒன்றா ஒர்க் பண்ணோம். நான் எஜே சூர்யா சாருக்கு அசிஸ்டண்ட்டு, அவர் நண்பர். மாரிமுத்து சார் அவர் என்ன ஒரு பெரிய நல்ல பழக்கம்னா எளிதில் உணர்ச்சி வசப்படுறவர். ஒரு காமெடி சொன்னால் வெட்டி சிரிப்பி சிரிப்பார். அதே சமயத்தில் ஒரு சின்ன விஷயம் கூட அவரை உன் பண்ணால் டக்குன்னு கோவப்பட்டுருவார். ஒரு எளிதில் உணர்ச்சி வசப்படுற, பாசமாக இருந்தாலும் சரி கோபமாக இருந்தாலும் சரி பட்டு பட்டு பட்டுன்னு சிரிப்பது ஒரு அன்பான மனிதன். எதையுமே பாசிட்டிவாக ஒரு என்கிட்ட நிறைய விஷயம் சொல்லுவார். ரேமிரியா வேறசெல்லாம் ஓகே, அது இருக்கட்டும், நம்மளை கடவுள் ஆசீர்வதிச்சிருக்கான், நம்மளை நடிகனாங்க சொல்லி ஆசீர்வதிச்சிருக்கான், அதை விட்டுறக்கூடாது. வேறசன் வர்றப்போ பண்ணிக்கலாம், தயவு செய்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருங்க. நான் ஒரு மாதிரியாக சென்டிமெண்ட்டாக கேரக்டர் ஆர்டிஸ்டாக போயிட்டேன், நீங்கள் ஒரு காமெடி கலந்து ஒரு வில்லனாக போயிட்டீங்க. இதை விட்டுறாதீங்க விட்டுறாதீங்கன்னு பார்க்க டைம்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. சமீபத்தில் நானும் ஒரு மேரேஜ் அட்டன் பண்ணோம். அந்த மேரேஜில் வந்து என் கூட ஃபோட்டோ எடுக்கிறவங்களை விட அவரோட ஃபோட்டோ எடுக்கிறவங்க மிக அதிகமாக இருந்தாங்க. அதுக்கு ஒரே காரணம், அவர் ஒவ்வொரு வீட்லேயும் எதிர்நீச்சல் சீரியல் மூலமாக எல்லாருடைய மனத்துலையும் நுழைஞ்சிருக்காருங்கிறத நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. மாரியம் சார் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாருக்குதுதான் எங்களுக்கு எனக்கு தெரியும் பிரச்சனைலாம். அந்த கஷ்டம்லாம் நீங்கி புது வீடு வாங்கி இன்னொரு இடம் வாங்கி அதில் வீடு கட்டுற ரெய்மரியா அப்படின்னு அவர் சொல்லும் போது இவ்வளோ சீக்கிரம் கடவுளை அவரை கொண்டு போகணும்னு நினைக்கவே இல்லைங்க. மாரடைப்புன்னு சொல்கிறாங்க. தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த சினிமாவில் கால நேரம் பார்க்காம வேலை பார்க்குறோம், தப்பான டேட்டுக்கு சாப்பிட்றோம், உடற்பயிற்சி பண்ணுறதில்லை, வாக்கிங் போகிறதில்ல, இந்த பண தேவைகளுக்காக ஓடுறோம், ப்ரெஷர் லைஃப் அனுபவிக்கிறோம். இது நடிகனுக்கே வந்து உண்டான விதியாகி போச்சு. இப்போ இந்த நிகழ்வில் பார்த்தாவது மீதி இருக்கு நம்ம நடிகர்கள் எல்லாம் நல்ல உடற்பயிற்சி செஞ்சு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு தவறான பழக்கங்களுக்கு ஆளாகாமல் என்னால் இவ்வளோ நேரம் தான் ஒதுக்க முடிஞ்சுட்டு அந்த நேரத்துக்குள்ள மட்டும் ஒதுக்கி நடிச்சுட்டு மீதி நேரத்தை குடும்பத்துக்கு செலவழிச்சுட்டு எக்ஸசைஸுக்கு செலவழிச்சு நான் வாழ்ந்தா விரும்புகிறேன். மாரிமுத்து சாருடைய இழப்பு வந்து ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட் நல்லா வந்துக்கிட்டாரே அவர் போயிட்டாரப்பா அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து சொல்கிற அளவுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை சம்பாதிச்சு வச்சிருக்காரு. இந்த வாழ்க்கையுடைய மிகப்பெரிய மிச்சமாக இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்காங்க. அவருடைய ஆன்மா சாந்தியது எல்லாம் இல்லை இறங்கி நல்ல நண்பர். மாற்று கருத்து எவ்வளவோ இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நண்பர்களாக இருக்கணும். அதான் இந்த சொசைட்டி அதை நன்றாக புரிந்து வைத்துள்ளவர் தான் மாரிமுத்து அவர்கள். நல்ல ஆர்டிஸ்ட், எனக்கு அவரை பரியேறும் பெருமான். அதே போல் எதிர்நீச்சல் சீரியல் பார்க்கும்போது நான் ஃபோன் பண்ணி பாராட்டேன் சார், நீங்கள் ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட் சார், நீங்கள் பாராட்டி சந்தோஷம். இல்லை சீனியர் ஜூனியர் என்ன இருக்கு, ஒரு ஆர்டிஸ்ட் இன்னொரு ஆர்டிஸ்டை இம்ப்ரெஸ் பண்ணால் நல்ல நடிகர், அவ்வளோதான். நீங்கள் மிகச்சிறந்த நடிகர். இதற்கு இந்த சீரியலுக்கு நீங்கள் மிகப்பெரிய அவார்டு வாங்கக்கூடிய காலகட்டத்தில் நினைச்சேன். ஆனால் இது ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம். ஒரு அதுவும் டப்பிங் பேச போன இடத்துல ஹார்ட் அட்டாக் ஆகி இருக்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த தொழில் செய்து கொண்டே இருக்கணும்னு அதே மாதிரி மாரிமுத்து அவர்கள் இருந்தது. அது ஒரு நியூஸாக இருக்கலாம், ஆனால் அந்த குடும்பத்தாருக்கு மாபெரும் இழப்பு. அவரை பிரிந்து வாடும் அந்த குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும், தொலைக்காட்சி யூடியூப் இருக்கிற வரைக்கும் மாரிமுத்து நம்முடன் தான் வாழ்ந்து கொண்டிருப்பார். இன்னைக்கு வரவங்க எவ்வளோ பேர் அந்த ஃபேமிலிக்கு சப்போர்ட்டிவாக, இனிமேல் அவங்க கேட்கும்போது அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். அதுதான் நாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்கிறேன். மாரிமுத்து அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணுறேன். நான் மட்டும் இல்லை, குடும்பத்தார் காலையிலேருந்து எல்லாருமே அப்செட் ஆகிட்டாங்க. நாங்களாம் அந்த சீரியல் ஃபேன், பட் நான் பழகின ஒரு நண்பர். யாராக இருந்தாலும் ஒரு நண்பனுடைய மரணங்கிறது ரொம்ப சங்கடமான ஒரு விஷயமாக இருக்கும். மீண்டும் மாரிமுத்து அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். அந்த குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நிரம்பியும் தெரிவிக்கிறேன். நம்ம நமக்கு தெரிந்த ரெண்டு மூணு பேர் தான் எங்களுடைய ஜனத்தொகை இருக்கு. இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கான் நம்ம விவேக், நெக்ஸ்ட் டே பாஸ்ட் அவே, என்னென்னு தெரியாது காரணம். அதனால நம்ம உடனே ஒருத்தர் ஒரு
இது ஒரு அகால மரணம் தான் சொல்லுவேன். ஒரு 80 வயசு வரைக்கும் மாரிமுத்து இருந்தா யார் திட்ட போறாங்க, இல்ல 100 வயசு வரைக்கும் திட்ட போறதில்ல. ஆனா ஒருத்தர் இறந்து போயிட்டா உடனே அவங்க பழக்க வழக்கம் தான் காரணம் சொல்றதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். நமக்கு எப்படி இன்னொருத்தரோட பழக்க வழக்கம் தெரியும், ஒருத்தர் பழக்க வழக்கம் தெரியாமையே அவரு அப்படி வாழ்ந்துட்டாரு இப்படி வாழ்ந்துட்டாரு சொல்றது சரியான முறை அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இறைவன் நமக்கு என்ன போடுறாரோ அது வரைக்கும் வாழ்ந்துட்டு எல்லாருக்கும் இணக்கமான ஒரு நபராக நல்லவராக சமுதாயத்தை வாழ்ந்து சிறப்பான விஷயம். கனமான ஒரு இறுக்கமான ஒரு மனநிலையில் தான் நான் நிற்கிறேன். எனக்கு வந்து மாரிமுத்துனை ரொம்ப க்ளோஸ், நாங்கள்லாம் ஒரே ஊர்லேருந்து வந்தவங்க. அவர் வருஷ நாடு நான் வசலம்பட்டி, கிட்டத்தட்ட சொந்தக்காரங்க மாதிரி தான், கல் மாதிரி இருப்ப மனுஷன் எதிர்பார்க்கவே இல்லை. வாழ்க்கையில் மரணம் எப்போ வரும்னே தெரிய மாட்டேங்குது. முன்னாடிலாம் ஒரு ஏஜுக்கு அப்புறம் தான் அந்த மரணத்தோட ஞாபகமே வரும், இப்போ அப்படி கிடையாது. இப்போதான் ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாங்கி சினிமாவுக்கு வந்து 30 வருஷம் 35 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 35 வருஷமா போராடி ஒரு எழுத்தாளனா ஒரு இயக்குனரா ஒரு நடிகனா கல்யாணம் பண்ணி குழந்தைங்க பெற்று இந்த சென்னையில் வாழ்ந்து ஒரு வீடு வாங்குறதுக்கு 35 வருஷம் ஆயிடுச்சு. சந்தோஷமாக வீடு வாங்கியிருந்தார், அந்த வீட்டுக்கு போக முடியாத நிலைமை இன்னைக்கு கடவுள் அவருக்கு கொடுத்தது சம்டைம் புரிஞ்சிக்கவே முடியல. ஆனால் ஒன்று மட்டும் புரியுது, இன்னைக்கு நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நல்ல ஆரோக்கியமான உணவு கிடையாது, சுத்தமாக வாழ்றதுக்கு சுற்றுச்சூழல் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்து ரொம்ப ரொம்ப வெல்த் உடம்பு இருந்தால் தான் எதையுமே நம்ம வாழ முடியும், சாதிக்க முடியும். இவருடைய மரணம், இந்த சம்பவம் எங்கள் நடிகர் குடும்பங்களுக்கு அவருடைய குடும்பங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு இழப்பு. ஆக்சுவலி இப்போ தான் அவர் உயரத்துக்கே போனார். அவருக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சோம். நாங்கள் இருக்கோம். சரிங்க.